வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து தக்காளி சூப்பு பண்ண போகிறோம். இது வந்து இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து ஹர்ப்ஸ் போடுவாங்க, நான் வந்து மிளகு போட்டு பண்ண போகிறேன். இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி தான் மெயின், அப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு, மிளகு, உப்பு. இப்போ வந்து மூணு தக்காளி சுடு தண்ணி போட்டு தக்காளி அப்படி கட் பண்ணிவிட்டு, இதை பார்த்தீங்கன்னா பூரா கட் பண்ணி கீறிட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைக்க போகிறேன். ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு இந்த இதில் இருக்கிற தண்ணி தோலையும் தண்ணி எடுத்துட்டோம்னா தோல் தான் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மிக்சியில் அரைக்க போகிறேன். நான் ஈஸியாக வெந்துடும், இது ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், தோல் எடுக்கிறதுக்கும் ஈஸி, ஈஸியாகவும் வெந்துடும். வெறும் தண்ணி சுடு தண்ணியில் வச்சு தண்ணி ஊற்றிட்டு இந்த தக்காளி கீறி போட்டோம்னா ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். ஈஸி மெத்தட் இது, தக்காளி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளியோட இந்த எண்ட் பாட்டு ஃப்ரண்ட் பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் எடுத்துருவேன். இப்போ இது எடுத்துகிட்டு வெந்தாச்சு, நல்லா கரைச்சாச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடுவோம். இப்போ பேன் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், சூடாக இருக்குது. இதில் கொஞ்சம் பட்டர் போடுறேன். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு, ஒரு ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போடுறேன். போட்டு இதை லோ ஃப்ளேமில் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும் அந்த மாவு. இப்போ இந்த தக்காளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ பெப்பர் பவுடர் சூப்பர் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.